திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 22ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கும் வைகோ நாள்தோறும் பிற்பகல் 4 மணி முதல் இரவு 10 மணி வரை பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து 22ஆம் தேதி திருவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஆத்தூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வைகோ தூத்துக்குடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து குறுக்குச்சாலை, குளத்தூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வைகோ விளாத்திக்குளம் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். மார்ச் 23ஆம் தேதி தூத்துக்குடி தொகுதிக்கு உட்பட்ட கோவில்பட்டி, விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட சாத்தூர், வெம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வைகோ இரவு ராஜபாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். 24ஆம் தேதி தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட திருவில்லிபுத்தூர், விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட கல்லுப்பட்டி, திருமங்கலம், தேனி தொகுதிக்கு உட்பட்ட உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வைகோ பெரிய குளத்தில் நிறைவு செய்கிறார். மார்ச் 25ஆம் தேதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை, குளத்தூர், கீரனூர், ஸ்ரீரங்கம், திருச்சி ஆகிய இடங்களிலும், 26ஆம் தேதி வேலூர், அரக்கோணம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வைகோ 27ஆம் தேதி வடசென்னை, மத்திய சென்னை, தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 28ஆம் தேதி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிகளிலும், 29ஆம் தேதி பெரம்பலூர், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வைகோ திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். மார்ச் 30, 31 மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதி ஈரோடு தொகுதியில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியை ஆதரித்து வைகோ பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிகளிலும், இடைத்தேர்தல் நடைபெறும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், முடிச்சூர், திருப்போரூர் ஆகிய இடங்களில் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். 3ஆம் தேதி புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளிலும், 4ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம் ஆகிய இடங்களிலும் வைகோ ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். 5ஆம் தேதி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வைகோ 6ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிகளிலும், மானாமதுரை, பரமக்குடி சட்டமன்ற தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 7ஆம் தேதி மதுரை, விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களிலும், 8ஆம் தேதி தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம் ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். 9, 10 ஆகிய தேதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வைகோ 11ஆம் தேதி திருப்பூர், பொள்ளாச்சி, கோவை நாடாளுமன்ற தொகுதிகளிலும், 12ஆம் தேதி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம், அன்னூர், அவிநாசி, பவானிசாகர், மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். 13ஆம் தேதி திண்டுக்கல், நிலக்கோட்டை, பழனி, ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், வத்தலகுண்டு ஆகிய இடங்களில் ஆதரவு திரட்டும் வைகோ 14ஆம் தேதி தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரிவலம், சங்கரன் கோவில், புளியங்குடி, கடையநல்லூர், தென்காசி ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். 15ஆம் தேதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாவூர் சத்திரம், ஆலங்குளம், திருநெல்வேலி, மேலப்பாளையம், பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வைகோ ஏப்ரல் 16ஆம் தேதி ஈரோட்டில் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார்.